அப்போ இயேசு செய்த முதல் அற்புதம் தானே? எல்லாரும் கவனமா கேளுங்க, சரியா? கலிலியாவில் உள்ள ஒரு கானான்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊர்ல ஒரு திருமண விழா நடந்துச்சு. திருமண விழா நடக்கும்போது யாரெல்லாம் போவாங்க? நிறைய பேர் போவாங்க, அப்படிதானே? சொந்தக்காரங்க, தூரத்து சொந்தம் எல்லாருமே வருவாங்க, அப்படிதானே? அப்போ அங்க யாரெல்லாம் போனது? இயேசு, மரியா, அப்புறம் இயேசுவோட சீடர்கள், இவ்வளோ பேரும் அங்க போனாங்க. கல்யாண வீட்டில் போனா என்ன தருவாங்க? சாப்பாடு தருவாங்க, அப்படிதானே? கரெக்ட், சாப்பாடு தருவாங்க, அப்படிதானே? அப்படி கல்யாணம் நடந்துட்டு இருக்கும்போது சாப்பாடு கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய கல்யாண வீடு. அப்போ எப்படி நிறைய பந்தியம் எவ்வளோ பெருசாக இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போது சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க. கொடுத்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரே சலசலப்பு. ஏன் ஏன் சொல்லுங்க பார்ப்போம், ஏன் சலசலப்பு? அங்கே என்ன ஆயிட்டு? ரசம் தீந்து போய்விட்டு. நம்ம ஊர்ல எல்லாம் கல்யாண வீட்டில் சாப்பாடு கொடுக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஜூஸ் அந்த மாதிரி கொடுப்பாங்க தானே? அப்போ அந்த டைம்ல என்ன கொடுத்தாங்க? ரசம் கொடுத்தாங்க. அது என்ன ஆயிட்டு? தீர்ந்து போய்விட்டது. திருமண வீட்டில் உள்ள பெரியவங்க மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது யார் இதை கேட்டா? மரியா இதை கேட்டாங்க. கேட்டுட்டு யார்கிட்ட போய் சொன்னாங்க? ஏசப்பா கிட்ட போய் சொன்னாங்க. ஏசப்பா உடனே என்ன பதில் சொன்னாரு? எனது நேரம் இன்னும் வரவில்லை. அப்படி சொல்லியும் மரியா என்ன சொன்னாங்க தெரியுமா சீடர்கள்கிட்ட? அவர் உங்களுக்கு செய்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மரியா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. மரியா என்ன சொல்லிட்டு போனாங்க சீடர்கள் கிட்ட? அப்படி மரியா சொன்னாங்க. சீடர்கள் அதே மாதிரி செஞ்சாங்களா? அப்படியே செஞ்சாங்க. ஏசப்பா என்ன சொன்னாரு? அங்க வந்து பெரிய பெரிய கல் தொட்டிகள் இருந்துச்சு. ஒவ்வொன்றும் வந்து நம்ம ஒரு குடம் எல்லாம் இருக்கும் இல்ல, அந்த அதுல அஞ்சு அஞ்சு குடம் அப்படி ஃபில் பண்ணலாம். அந்த அளவுக்கு அங்க கல் தொட்டிகள் ஆரணம் இருந்துச்சு. அது நிறைய இயேசு என்ன சொன்னாரு சீடர்களிடம்? தண்ணிய நிரப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சீடர்களும் பணியாட்களும் என்ன பண்ணாங்க? அது நிறைய தண்ணீரை நிரப்புனாங்க. நிரப்புன அப்புறமா இயேசப்பா என்ன பண்ணாங்க? அதை ஆசீர்வதித்து இப்போ கொண்டு போய் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே பணியாளர்களும் அதே மாதிரி போய் பந்தியில பரிமாறினாங்க. பந்தியில் இருந்தவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொன்னாங்க? எல்லாருமே முதல்ல நல்ல ரசத்தை கொடுப்பாங்க, அப்படிதானே? நம்ம ஊர்ல எல்லாம் அப்படிதானே பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நல்ல ரசம், நல்ல சாப்பாடு, அதுதானே முதல்ல கொடுப்போம். அப்புறம் வரவங்களுக்கு தானே நல்லது இல்லாமல் இருக்கிறத கொடுப்போம். அதே மாதிரி தான் என்ன பண்ணாங்க இவங்களும் சொன்னாங்க, நல்ல ரசத்தை எல்லாரும் முதல்ல தருவாங்க. ஆனால் இங்கே நல்ல ரசத்தை இவ்வளோ நேரம் வச்சுட்டு இப்போ கொண்டு வந்து தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இயேசு கொடுத்த ரசம் எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா மக்கள் அனைவரும் அவரை பார்த்து வியக்கிற அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அன்னையிலேருந்து இயேசுவை நிறைய பேர் நம்பி அவரை நிறைய பேர் பின்தொடர்ந்தாங்க, சரியா? அப்போ எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அப்போ இது கடவுளுடைய எத்தனாவது அற்புதம்? அற்புதம். அது எங்க நடந்துச்சு? கானாவூர் கல்யாண வீட்டுல. சரி சரி, எல்லாரும் கதை கேட்டாச்சு. நம்ம இத வச்சு இப்போ ஒரு ஆக்ஷன் சாங் பண்ணுவோமா? சரி வாங்க.